ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் இப்போ திருப்பி சண்டே லாக்டவுன் போட்டாங்களா, செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா பயங்கர ஸ்பீடாக வந்துருச்சான். அது அதுக்கு 1.5 வயசு ஆயிடுச்சு, அதனால ஓடி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதனால லாக்டவுனில் எங்கள் வீட்டில் இருக்காம ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே எங்கள் அக்கா வீட்டில் டேரா போட்டேன். இப்போ இங்கேயும் நமக்கு ஒரு போர் அடிக்குதுல்ல, இங்கேயும் போர் அடிக்குதா, அதனால சமைக்கலாம். உங்களுக்கு இதை சமைக்க தெரியும்னு சொல்லியிருக்கா. வீடியோவை தொடர்ந்து பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நல்லபடியா லாக்டவுன் ஆரம்பிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் நல்லபடியா ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நல்லபடியா சமையல் ஆரம்பிக்கணும். சரி, நீ பொத்து இது வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது, இது சோயா தான் அந்த இது தானே, மீல் மேக்கர் தானே, இது மண்பான என்ன தெரிகிறது, அது ஒண்ணும் இல்லடா. இஞ்சி பூண்டு தக்காளி மிளகா வத்தல்
வாங்கி வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. வெளியே கொட்டாம இருந்தா சரி. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. இப்ப பாத்தீங்களா இவ எவ்வளவு அழகா அரைச்சிருக்கானு, இஞ்சி அரைப்படவே இல்ல பாத்தீங்களா. காஷ்மீர்ல இருந்து டைரக்டா நாங்க வந்து போய் பறிச்சிட்டோம். ஒட்டகத்துல எடுத்துட்டு வந்தது காஷ்மீரி சில்லி. இத வந்து நல்லா கலர் கொடுக்கும், காரம் கம்மியா இருக்கும். அதனால இப்ப இதை இதுல போட்டு சுத்திடுவாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கொட்டிரு சிங்க்ல போடி உயிரக்கூட என்னதான் கோமாளித்தனமா பண்ணாலும் சமையல்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிடுறாங்க. எப்படின்னா பேஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம். அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோவேன், அதை வச்சு என்ன வேணா கிரியேட் பண்ணலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. 8 மாசம் ஆனது அப்புறம் குறை பிரசவமானு கேப்பாங்க. 10 மாசம் ஆச்சு ஒரே புளிப்பு. இதுல புதுசா நீங்க பண்றது வந்து காஷ்மீரி சில்லி போட்டு அரைக்கிறீங்கல்ல, அதுதான் கர்ம கர்ம போயிட்டா ரியாக்ஷன் கூட வாவ் சொல்றேன். வாவ்.
இன்னைக்கு வந்து நல்லபடியா சமைச்சு சாப்பிட்டோம். ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. மெயின் குக் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. நாங்க சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை முடிச்சிட்டோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் அவங்க வந்து பார்க்குறேன். Until then, bye from home.